ಬುದ್ಧಿಭೇದಂ ಜನಯೇ ಜ್ಞಾನಾಂ ಕರ್ಮ ಸಂಗಿನಾಂ ಅಜ್ಞಾನಾಂ ಧರ್ಮ ಸಂಗಿನಾಂ ದೋಷಯೇತ್ ಸರ್ವ ಕರ್ಮಾಣಿ ದೋಷಯೇತ್ ಸರ್ವ ಕರ್ಮಾಣಿ ವಿದ್ವಾನ್ ಯುಕ್ತ ಸಮಾಚರನ್ ವಿದ್ವಾನ್ ಯುಕ್ತ ಸಮಾಚರನ್ ஒருத்தர் வந்து பலன் கருதி தான் தன்னோட கர்ம செயல்களை எல்லாம் செய்துட்டே வரும். அந்த கர்ம சங்கினாம் அப்படின்னாலே பலநோக்கு செயல்கள்ல பற்று வைத்து உள்ளவன் அப்படின்னு தான் அர்த்தம். உங்ககிட்ட போய் அவன் ஆத்மா கர்மா போக்தா அப்படின்னு சொன்னா அவன் காதலே வாங்கிக்க மாட்டான். அப்பேற்பட்டவங்க அவனோட மனசுல ராகம் துவேஷம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அவன்கிட்ட போய் நம்ம வந்து பிலாசபி பேசக்கூடாது. அறிஞர்கள் எல்லாம் அவனை வந்து குழப்பவும் கூடாது. முட்டானா இருக்கிறவன் கிட்ட போய் அதாவது அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான், வேலையும் செய்யறான், அது என் கடமை என் பொறுப்பு, நான் இதைத்தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தேகத்தின் மேல பற்று உள்ள அந்த ஜீவாத்மா வந்த புத்தி உள்ளவன் வந்து செய்யற காரியங்கள் எல்லாம் வேற வேறையா இருக்கும். நாம நான் என்ன என் கடமையை செய்யலன்னா பின்னாடி எனக்கு பகவான் நரகம் தான் கொடுப்பான், பாவம் வந்து சேரும், நான் எல்லாம் சரியா செய்துட்டா அடுத்த ஜென்மா எனக்கு நல்லது கிடைக்கும், எல்லா சுகங்களும் கிடைக்கும், என் கடமையை நான் ஒழுங்கா செய்யறேன் அப்படின்னு அந்த ஜீவாத்மா புத்தி உள்ளவங்கிட்ட போய் நம்ம எதுவும் குழப்பக்கூடாது. வித்வான் அப்படின்னா அறிவாளி. அந்த அறிவாளி என்ன செய்யறான், அவன் வந்து தன்னோட தர்மத்தின்படி வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனோடு கூறிய வேலையே செய்கிறான். எல்லா சடங்குகளும் யாகங்களும் உலகத்துல அந்த செயல்களா எவ்வாறு நடத்துறது அப்படிங்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் அதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான அந்த கிருஷ்ணரை பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னா வேதம் மூலமா தான் அவன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த புலன் நுகர்ச்சியினாலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த பலநோக்கு செயல்களாலும் படிப்படியா கிருஷ்ண உணர்வு அவன் உயர்வுக்கு உயர்கிறான். இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்கள் செய்யற செயல்களிலையும் அறிவிலையும் குழப்பம் உண்டாக கூடாது. நம்ம அதுக்கு பதிலா கிருஷ்ணரோட சேவையில எல்லா செயல்களையும் பலனும் எவ்வாறு ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த நடைமுறையில நம்மளும் வாழ்ந்து காட்டணும். உதாரணமா நம்ம இப்போ எல்லாரையும் மாதாஜியும் சரி பிரபுஜியும் இப்ப நம்ம கிளாஸும் எடுக்கிறாங்க, கரெக்ட் டைம்ஸும் வாங்க, கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க, கவனமா கேளுங்க, நாங்க சொல்லும் அந்த சொல்ற கருத்துக்களை கவனமா கேளுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. துன்பம் வரும்போது எதிர்கொள்ளும் அந்த பக்குவம் நம்ம மனசுக்கு வேணும், அதனால சாண்ட் பண்ணுங்க, காலையில அதிகாலையில விழிச்சுட்டு அந்த ஸ்ரத்தையா பகவான் நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஊக்கப்படுத்துறாங்க. அது மாதிரிதான் அந்த மாதிரி ஊக்கப்படுத்தலாம். யார எப்படி ஊக்கப்படுத்தலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி செய்யணும், ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. புலனுகர்ச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அந்த அறிந்து கொள்ளும் வகையில கிருஷ்ண உணர்வுடைய அந்த அறிஞன் வாழணும். அறிவற்றவன் செய்கல்ல போய் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க கிட்ட நிச்சயமா நேரடியாவே இறைவனோட பகவானுடைய தொண்டுல ஈடுபடுத்தலாம். அப்படி நம்ம எல்லாம் ஓரளவு இப்ப அதிர்ஷ்டசாதிகளா தான் இருப்போம், ஏன்னா ஓரளவு நம்ம பகவானுடைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், சாண்ட் பண்றோம். வேத சடங்குகளை ஃபாலோ பண்ணி கிடைக்கிற அந்த நல்ல பலன்கள் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல நேரடியா ஈடுபடுறதுனால அதே நல்ல பலன்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகா சொல்றது. ஹரே கிருஷ்ணன். நம்ம வந்து இப்ப முட்டாளுக்கு நல்ல இன்ஸ்டியூட் தான் எப்படி இருக்கும், என்ன வரும், முட்டாளுக்கு நல்ல இன்ஸ்டியூட் கொடுத்தா கோவம் வரும். ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, அதனால நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஒரே வீட்டில் இருக்கா எல்லாரும் கிருஷ்ணன் வைக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியும். ஆ, ஐந்து பேரில் ஒரே மாதிரியா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வேற ஸ்டேஜ் இருக்கான். ஓகே, ஒரே வீட்டில் பிறந்ததுனால எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு நான் கலெக்ட் பண்ண முடியாது. ஒரு தாய்க்கே தெரியாது குழந்தைங்க எப்படி இருக்காங்க. ஓகே, அதனால ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் கிருஷ்ணவனர் வர்றாருன்னா அவர் எப்படியா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஓகே, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா
சுதுர்லபா வெரி வெரி ரேர். அப்போ இங்கே இருக்க எல்லாருமே வெரி ரேர் பர்சன், தே வாண்ட் டு ஹியர் அபவுட் கிருஷ்ணா. இங்கே நிறைய ப்ரோக்ராம்லாம் போகுது அப்பார்ட்மெண்ட்டில், பெண்களுக்கு அப்புறம் சிறப்பாக ப்ரோக்ராம் நடந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் நடக்கலையா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே வரோம்னால என்ன அர்த்தம்? வி ஆர் வெரி வெரி ரேர் பர்சன்ஸ். கிருஷ்ணா சொல்கிறார், ஓகே, பகுனாம் ஜன்மனா மந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. ஓகே, அதனால் நம்ம வந்து இது எல்லாருக்குமே இந்த நாலேஜை போதிக்க முடியாது. சில பேர் அறியாமல் இருக்கவங்களாம் பண்ணோம், அப்படியே சரி போட்டோம், அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், பிரசாரம் கொடுக்கலாம், ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ணலாம், அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த பறவையில் வரலாம், சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். நம்ம இந்த பறவையில் வந்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்மள மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பர்சன் இருக்க மாட்டோம். ஓகே, இந்த பறவையில் வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணோம், இந்த பறவையோட இதாக ஃபுல்லாக என்ன பண்ணிடணும், ட்ரை பண்ணிடணும், இந்த உடல் விழுற வரையும் கிருஷ்ணா நினச்சிக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா சுமத்திரம் சொல்லிடணும், எவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் சொல்கிறோமோ அவ்வளோக்குள்ளே பெனிஃபிஷியல். ஓகே, இதை வந்து செல்ஃபிஷ் நினைக்கணும், சில பேர் செல்ஃபிஷ் நினைப்பாங்களே, ஏன் நீ மாத்திரம் மாலை சுற்றிட்டே இருக்க, நான் மற்றவங்களுக்குலாம் உழவு உதவி பண்ணலையா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அப்படி கிடையாது. ரூட்டுக்கு தண்ணி விட்டால் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸு, ரூட்டுக்கு மாத்திரம் பெனிஃபிட்டா எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டு, எல்லைக்கு பெனிஃபிட்டு, தண்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக தண்ணி விட்டோன்னா, ரூட்டுக்கு தண்ணி விடாமல் தனியாக தண்ணி விட்டா டை. அதே மாதிரி கிருஷ்ணா இஸ் ரூட், எதா தரோர் மூல நிசேச்சனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாவத்தில், ரூட்டு கம்பேர் பண்ணுறாங்க கிருஷ்ணரை, ஹீஸ் அ ரூட். இஃப் யூ சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா எல்லாரும் ஜெகத் துஷ்டி. ஓகே, கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, அதுதான் கரெக்டான வேர். இந்த சோசியல்லாம் பண்ணுறாங்கல்ல, சோசியல் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, ஹியூமானிட்டி ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் சும்மா தே ஆர் லிக்கிங் த ஹனி பாட்டில் அவுட் சைட். ஓகே, ஏன் அவங்க இதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அவங்க கிருஷ்ணரை மையமாக வச்சு அந்த ஆக்டிவிட்டி பண்ணல, கிருஷ்ணரை மயமாக வச்சு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த ஆக்டிவிட்டி சக்ஸஸ் ஆகிடும். அதனால தான் ஐக்கிய நாடு சபைகள் ஃபெயிலியர், இஸ்கான் சக்ஸஸ். ஏன் இஸ்கான் யாரெல்லாம் இருக்கா, நீக்ரோ, சைனீஸ், கொரியன்ஸ், ஜாப்பனீஸ், எந்தெந்த கண்ட்ரிலாம் எதிரின்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரே ரூமில் இருக்க முடியும். பாகிஸ்தான், இந்தியன்ஸ், சைனீஸ் எல்லாம் ஒரே ரூமில் இருந்து ஹரிகேஷன் சொல்லி கட்டிப்பிடிக்க முடியும். எந்த ஐக்கிய நாடு சபையில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது, நீக்கிற அச்சீவ். ஓகே, அது கிருஷ்ணவர்ண வீக்கால் மத்தம்தான் முடியும். ஏன்னா இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட்டுங்கிறது கிருஷ்ணரை எப்போ நம்ம மையமாக வைக்கிறோமோ அப்போ தான் அது வரும். அதனால் இது செல்ஃபிஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகே, மாலை சுற்றுறது செல்ஃபிஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, யாராவது சொன்னால் தான் நீங்கள் சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்கள். இட்ஸ் நாட் அ செல்ஃபிஸ் ஆக்டிவிட்டி, இட் இஸ் அ மோஸ்ட் பெனவலன்ட் ஆக்டிவிட்டின்னு மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சுகதேவ கோஸ்வாமி மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது. ஓகே, அவர் சொல்கிறார், ஏதாமா நேப லோகஸ்மின் பும்ஷா தர்மா பரஸ்மிருத்தா பக்தியோக பகவதி தன்னாம கிருஹாதிபதி கிருஹாதிபிகி. இந்த மாதிரி ஒரு பயாஸ் ஆக்டிவிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். தஸ்மா சங்கீத்தன விஷ்ணூர் ஜெகன்மங்களம் ஹமஷாம் மகத்தாமபி கௌரவிய வித்தி ஐகாந்திய நிஷ்கிருதம். ராஜன் ராஜாட சொல்கிறார், பரிசுத் மாரட சொல்கிறார், இதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த பயாஸ் ஆக்டிவிட்டி, இதுக்கு நீ சீரியஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடு, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டார். ஓகே, ராஜா சொன்னால் எல்லாம் ஃபாலோ பண்ணும். மொதல் சொல்ல பார்த்தோம் இல்லையா, இப்போ என்ன சொல்கிறாங்க, டோன்ட் டிஸ்டர்ப் தான் இக்னாரன்ஸ் சென்ட்ரல். ஓகே, அதனால் நம்ம வந்து எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணோம், இதை ஒரே மனசாக பிடிச்சி போயிடும். அதர்வைஸ் நம்மளை மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பர்சன்ஸை பார்க்க முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா, எதோ முடிச்சுக்கலாம், நம்ம ஏதாவது கேள்வி இருக்கா கேட்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ நமஸ்தே லட்சணத்தை பண்ணலாம். Thank you, Mataji.